அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய நண்பர்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்மோடு இருப்பதாக. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்தின் வாயிலாக நான் உங்களோடு உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைய தினம் மிகவும் வெப்பமாகவும் அதிகப்படியான வேர்வைகள் வெளிவந்தமாகவும் உள்ளன. அதாவது ஸ்வெட்டிங் வெதர்ன்றாங்க. இந்த கால சூழ்நிலையில் நாம் நமது உடலை, நம்முடைய உடல் வெப்பத்தை சீராக வைத்து கொள்ள வேண்டும். அதன்படி நமது உடலின் வெப்பநிலை 98.4 என்ற ஃபாரன்ஹீட் என்ற கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேலும் போகக்கூடாது, கீழே போகக்கூடாது. அதன்படி நமது உடலுக்கு தேவையான சத்தும் தேவைப்படும். அதனால் எலுமிச்சை பழசாறு அல்லது நெல்லிக்கனி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் மிடராக குடிநீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. அப்பொழுதுதான் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், நமக்கு களைப்பு இல்லாமல் இருக்கும். இன்றைய காலத்தில் நாம் கொரோனாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா நோய் பற்றிய பயம் யார் மனதில் இருக்கக்கூடாது. அதனால் நமது மனநிலை மிகவும் பாதிப்படையும். கொரோனா ஒரு சாதாரண வியாதி, அது நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நமது உடலில் சீரான நிலையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அதன்படி நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும். சி விட்டமின், பி விட்டமின், இ விட்டமின் என்ற சத்துள்ள உணவுகளை நாம் அடிக்கடி எடுத்து வந்தாலே எந்த வியாதியிலிருந்தும் நாம் எதிர்ப்பு சக்தி பெற்று நலமாக வாழலாம். அன்புக்குரிய நண்பர்களே, நமது மருத்துவத்தில், நமது அலோபதி மருத்துவத்தில் மெடிக்கல் ஃபிட், ஃபிசிக்கல் ஃபிட், சைக்காலஜிக்கல் ஃபிட் என்று மூணு வகையாக பிரித்து டாக்டர்கள் கையாளுவார்கள். அதன்படி மெடிக்கல் ஃபிட் வகையில் மருந்து கொடுத்து சரியாக்கி விடலாம். ஃபிசிக்கல் ஃபிட் வகையில் உங்களுக்கு உடற்பயிற்சியோ அல்லது அதுக்குண்டான உணவு வகையிலோ கொடுத்து சரியாக்கி விடலாம். அதே நேரத்தில் நமது மனநிலை பாதிக்கப்பட்டால், அதாவது நம்முடைய சைக்காலஜிக்கல் ஃபிட், நம்முடைய மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டால் நமக்கு எல்லா நோய்களும் வந்து சேரும். மனநிலை சரியாக சீராக இருக்க வேண்டுமென்றால் நாம் சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். எந்த கவலையும் கொள்ளக்கூடாது, எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது, எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த நோய் யாருக்கு பிடித்தாலும் சரி, நாம் எந்த கவலையும் படாமல் இறைவன் கொடுத்தான், இறைவன் மறுபடியும் அதுக்குண்டான நிவாரணத்தையும் அளிப்பான் என்ற நல்ல நோக்கத்தோடு வாழ வேண்டும். ஆகவே நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றியமைத்து நமது உடல்நிலையும் சீராக வைத்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான பலனை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அளிப்பானாக. மாசலாம்.